பாரமே பாரமே வா அப்படின்னு ஒருவேளை பாட்டு போட்டால் இந்த படத்தை நீங்கள் ஓட வைப்பீங்களா அப்படின்னு தெரியல. ஏன் வந்து கமர்ஷியலி வயபிளாக இருக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்கிறது, கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்னு ஒரு பக்கம் இருக்குது, அக்ளைம்டு ஃபிலிம்ஸ்னு ஒரு பக்கம் இருக்குது. இந்த பாய்ஸில் வர சித்தார்த் மாதிரி லவ்லையும் ஜெயிச்சு வாழ்க்கையிலையும் ஜெயிக்க முடியாத மாதிரி அவார்டு வாங்கி கமர்ஷியலாக பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் ஓடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி மனசில் வருது. அதாவது என்னென்னா, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஸ்டாரை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து ஓ இந்த படம் அப்படின்னே ரீகால் பண்ணிக்க முடியுது. ஏன்னா அவங்களோட டெய்லி வாழ்க்கையில் அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி அந்த பிரச்சனைக்கு நடுவில் ஒரு பாரத்தை நம்ம சுமக்கணுமா அப்படின்னு ஒரு படத்தை போய் பார்க்க வேண்டியவங்க பாரம் ஏன் பார்க்கணும் அப்படின்றது தான் ஓபன் பண்ண மூவி ரிவ்யூவில். இந்த படம் குறிப்பாக பிரியா கிருஷ்ணசுவாமியோட இயக்கத்தில் வந்து இந்த பாரம் திரைப்படத்துக்கு எதுக்கு தேசிய விருது கொடுக்கணும், சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு டவுட், இந்த படத்தை பார்க்காதீங்க, இந்த படத்தில் வந்து மேற்படி காட்சிகள் இருக்குது, இந்த படம் வந்து தேசிய விருது வாங்கியிருக்கு, இந்த மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்ணும்பொழுது அந்த படத்தை ஏன் பார்க்கணும், அப்படி தேசிய விருது வாங்குற அளவுக்கு நீங்கள் என்னத்தை பாம்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சில பேருக்கு கேள்விகள் வரலாம். அதை தான் இங்கே நான் முக்கியத்துவம் இருக்கு. அந்த பிபி வந்து அவர் யாருக்கு கொடுக்குறா, அந்த பிபி அவருக்கு என்ன பண்ணுது, இந்த லெவலில் ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அந்த கதைக்கு உயிரோட்டமாக இருக்குது. அந்த விதத்தில் தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இப்போ கருப்பு துறையில் வந்து நீங்கள் அந்த தலைக்கூத்தல் பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஆங்கிள் இருந்துச்சு, பட் அதுக்கு முன்னாடியே இந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஸோ அந்த ரெப்பிட்டேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அதெல்லாம் தாண்டி கமிங் பேக் டு தி மாஸ்டரி ஆஃப் த ஃபிலிம் என்ன, அந்த ஜீனியஸ் ஒர்க் ஆஃப் த ஃபிலிம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு படம் தான் பார்த்துட்ருக்கோம், இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிலாம் இல்லாமல் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை பார்க்க பார்க்க, ஐயோ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐயோ கரெக்டாக லோன் வாங்கி வீட கட்டிடுவோமா, நமக்கு பிறக்க போகிற குழந்தைங்க நல்ல விதத்தில் வளர்ந்து வருவாங்களா, அவங்களை எப்படி நம்ம வளர்க்க போகிறோம், என் பொண்ணு சேஃபாக இருப்பாளா, என் பையன் எனக்கு சோறு போடுவானா, நமக்கு முடியாத காலத்தில் இழுத்துக்கிட்டு பெட்டில் படுத்து கிடப்போமா, யாருக்கு நம்ம பாரமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே பயங்கரமான ஒரு ஒரு ஆங்ஸைட்டி ஒன்று கிரியேட் ஆகுது படத்தை பார்க்கும்போது. அந்த விதத்தில் தத்ரூபமாக இயல்பாக அவங்க வந்து ஒரு வாழ்வியலை உங்கள் கண்ணு முன்னாடி தெளிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து இப்போ ஒரு படம் நம்ம வந்து ரிவ்யூவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா, இந்தந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு, இந்தந்த விஷயங்கள்லாம் நல்லா இல்லை அப்படி சொல்லி தானே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த படத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ வந்து பாரம் பொறுத்தவரை இந்த பின்னணி இசை, அப்புறம் இந்த சினிமாட்டோகிராஃபி, அப்புறம் இந்த சவுண்ட் டிசைனு, இதெல்லாம் வந்து கதைக்கு தேவையான லெவலில் இருக்கிறதுனால தனியாக எதையுமே நீங்கள் வந்து ஊங்கொட்டி சூப்பர்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, படத்தில் பாடல்கள்னு தனியாக போய் யாரும் ஜங்கு புங்குன்னு ஆடுறதில்லை. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம தனியாக பேசவும் முடியாது. இந்த படத்தில் நடிச்சிருக்கிறவங்களில் ஒருத்தர் மட்டும்தான் தியேட்டர் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அறிமுகம் டு ஆக்டிங், மற்றவங்க எல்லாருமே ரியல் டைம் ஆக்டர்ஸ். இந்த படத்தை நீங்கள் ஏன் பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, இது தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கா, இதை பார்த்து நம்ம வந்து ஐயம் கொள்ளணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த படத்தை பார்க்கும்போது பயங்கரமான கேள்விகள் மனசில் நமக்கு எழும்புது. இப்போ சில படங்கள் வந்து என்ன தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் சின்னோண்டு ஒரு விஷயம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும், நம்ம மைண்டில் வந்து அதை ரீகால் பண்ணி அடடா லைஃப்ல இதை நம்ம வந்து இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவ்வளோ கருத்து சொல்கிறாரு, உலகநாயகன் ப்ராக்ரஸிவ் சினிமா பண்ணியிருக்காரு, கே பாலச்சந்தர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு படம் பண்ணுறாரு, ஆனால் இன்றைக்கும் நம்மளோட சமுதாயம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பாரம் எதுக்காக நம்ம பார்க்கணும்னா இந்த ஒரு விஷயம் தான், டெஃபினட்டாக நம்ம மனசுக்குள்ளே அந்த கேள்விகள் வருதுல, அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தேடி போவீங்களே படம் முடிஞ்சதுக்கப்புறம், அதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ். பாதி நேரங்களில் ஒரு ப்ராஜெக்டை காயின் பண்ணும்போது நோன் ஃபேஸஸ் வேணும், வியாபார ரீதியாக அந்த படம் எப்படி அப்படிலாம் தாண்டி இந்த மாதிரி தேசிய விருது வாங்கக்கூடிய சில திரைப்படங்கள்னு ரொம்ப காலமாக தமிழ் சினிமாவில் தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட படங்களில் பாரம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஃபிலிம், பிகாஸ் ஆஃப் ஹவு ரியலிஸ்டிக் த போர்ட்ரேல் ஆஃப் தி இஷ்யூ தட் காட் ஹேண்டில்ட் டெஃபினட்டாக. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு பால்பிட்டேஷன் கிரியேட் ஆகுது நமக்கு, ஐயோ இதுதான் முடிவா, என்ன நடக்க போகுது அப்படின்னு. இப்போ இந்த பாரம் படத்தை தமிழ் சினிமாவில் வேறு எந்த படங்களோட நம்ம கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, துளட்டு சமீபத்தில் வந்துச்சு, அருவி கூட கிட்டத்தட்ட அந்த ஜோன் தான், ஆனால் அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலான பாப்புலர் சினிமா ஜோன். இப்போ கமர்ஷியல் சினிமா சாதா சினிமாவுக்கு என்ன விஷயம்னா, கமர்ஷியல் சினிமா ஒரு பில்டப் கொடுத்து ஒரு நாலு வயலின் வாசித்து கேமரா ஜிக் ஜிக் பண்ணி அப்படி இப்படின்னு ஆட்டி நம்ம ஏற்கனவே டியூன் ஆன மாதிரி சோத்தை ஊட்டி விடும். இந்த மாதிரியான ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ்லாம் என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஐக்யூவிக்யூவை மதித்து சோத்தை மட்டும் தான் ஊட்டி விடும், பயங்கரமாக பில்டப் பில்டப்லாம் கிடையாது. ஸோ அதனால தான் ரொம்ப மேட்டர் ஆஃப் ஃபேக்டாக டு த பாயிண்ட்டாக, ரொம்ப சப்ஜெக்டிவாலாம் இல்லாமல் இந்த சப்டெக்ஸ்ட்லாம் இல்லாமல் எதுவோ அது அப்படியே அந்த மாதிரி ஒரு படம். ஸோ டெஃபினட்டாக இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு நடந்துடக்கூடாது, நம்ம யாருக்கும் பாரமாக இருந்துடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு அதை தான் பெயிட்டாக வச்சு இந்த படம் பெருசாக ட்ராவல் ஆகுது. தயவு செஞ்சு ப்ளீஸ் கோ வாட்ச் பாரம், பிகாஸ் நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஹைலி அக்ளைம்டு படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகிட்டு இருக்கு, அதுக்கான சப்போர்ட் நம்ம தான் கொடுக்கணும். இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பேரன்பு கூட அந்த ஜோனில் தான் இருந்துச்சு. ஸோ ஏன் அவார்டு வாங்குற படம் துட்டு பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் அளிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச் பாரம்.